மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம ஷார்ட் ஸ்டோரியில நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணாதான் அந்த கடவுளாவே இருந்தாலும் வந்து உதவி பண்ணுவாரு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும், அதுக்கான கதையை தான் பார்க்க போறோம். ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, அவரோட வயல்ல விளைஞ்ச காய்கறிலாம் அவரோட வண்டியில போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வண்டி வந்து ஒரு பள்ளத்துல மாட்டிக்குது, டக்குன்னு கீழே இறங்கி வந்து தள்ளுறாரு, தள்ள முடியல. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் கேட்கிறாரு, யாருமே ஹெல்ப் பண்ண முன்னே வரல. சொல்லே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட உதவி கேட்கிறாரு, அப்பயும் யாருமே ஹெல்ப் பண்ண முன்னே வரல. அப்புறம் வெறுப்பாயிட்டு நம்மளே வண்டியை தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் வண்டியை தள்ளுறாரு, ஈஸியா மேலே வந்துடுது. எப்படா இது ஈஸியா வண்டி மேலே வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு முதியவர் ஒருத்தர் தள்ளிட்டு இருக்காரு. முதியவரே, நான் வந்து கடவுள்கிட்டே உதவி கேட்டேன், ஆனா அந்த கடவுள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண முன்னே வரல. ஆனா நான் உங்ககிட்ட உதவியே கேட்கல, நீங்க உதவி பண்ண முன் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோடனே, கடவுள் உதவி பண்ண மாட்டாருன்னு யாருப்பா சொன்னது? கடவுளா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி, நீ ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணாதான் உனக்கு உதவி பண்ண யாருனா ஒருத்தர் வருவாங்க. ஸோ நீ ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணு, அப்போதான் உனக்கு யாருனா ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த பெரியவர். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க முயற்சி பண்ணாதான் கடவுளாவே இருந்தாலும் வந்து உதவி பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையில அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இது விடைபெறுவது நான் உங்க விஜய் அரவிந்த்.